ஹலோ கைஸ் இது நம்ம கேமிங் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம மை ஹீரோ அகாடமியோட செகண்ட் பார்ட்ல இருக்கும் அதாவது சீசன் 1 உடைய செகண்ட் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட இசுகு மிடோரியோட ஆர்ஜின்ஸ் வீடியோக்கு ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து தான் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணேன் ஸோ அதனால் நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 150 லைக்ஸ் கொடுத்துருங்க அது மூலமாகவே இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அதே சமயம் அந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்குவேன் ஓகே கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம டக்குனு ஸ்டோரிக்குள்ள போகலாம் உடனே வீடியோவில் இசுகு மிடோரியா என்னதான் தனக்கு ஒரு குயிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்லைனாலும் அவருக்கு லைக் எப்படி சொல்கிறது ஒரு துணிச்சலோடு அவர் போய் அவருக்கு குயிக்கில் அப்படின்றத காட்டிலும் அவர் போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப் மாதிரி விளையாட போய் தடுத்து நிறுத்த விதமாக அவரும் போவார் ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ நம்ம ஆள் மேடுமே பார்த்து ஷாக் ஆவார் என்னன்னா இவனுக்கு குயிக்குமே இல்லை அதே சேம் டைம் இவன் பற்றியா இவனுக்குள்ளே வந்துட்டு ஒரு துணிச்சல் இருக்குது ஸோ இதை வச்சு இவன் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுகுட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து சொல்லியிருப்பாரு நீ வந்து ஹீரோ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்மேட் என்ன சொல்கிறனா நீ வந்து ஹீரோ ஆகிறதுக்கு தகுதியானவன் அண்ட் அதே சேம் டைம் உனக்கு வந்து குயிக் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து உனக்கு ஒரு குயிக் தரேன் அப்படின்னு வந்து சொல்லுவார் என்னது நீங்கள் வந்து எனக்கு குயிக் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுகு மிடோரியாவே ரொம்ப ஷாக் ஆவார் ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்மேட் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது அவர் தான் அந்த ஹோல் சிட்டியே அந்த ஹோல் கண்ட்ரிலேயே அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அவருக்கு செலனாக அவர் வச்சிருப்பாங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு கை ஏன்னா அவர் வந்துட்டு எல்லா ஹியூமன்ஸையும் வந்து சேவ் பண்ணுவாங்க அண்ட் இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேனில் அவர் கையால் நான் உனக்கு வந்து ஒரு குயிக் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆவார் நீங்கள் வந்து எதுக்கு உங்களோட குயிக் வந்து எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு வந்து கேட்பார் ஸோ அதுக்கு வந்துட்டு ஆல்மேட் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சக்ஸஸர் தேவை எனக்கு வந்துட்டு ஒரு அடுத்த வாரிசு மாதிரி தேவை என்னோடய குயிக் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு குயிக் தான் நானுமே யாருக்கு வந்து இந்த குயிக்கை தரது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தேடிட்டு தான் இருந்தேன் அப்போ தான் நீ வந்த உனக்கு வந்துட்டு ஹீரோவாகக்கூடிய எல்லா தகுதியுமே இருக்குது அந்த ஸ்கோப் வந்துட்டு உனக்கு இருக்கிறனால தான் நான் வந்துட்டு உனக்கு ஆஃபர் பண்ணுறேன் நீ கண்டிப்பாக அதை வந்து என்னோடய குக் வந்து நீ வாங்கி ஆகணும் என்னோடய குக் வந்து ஒன் ஃபார் ஆல் அந்த ஒன் ஃபார் ஆல் வந்துட்டு தலைமுறை தலைமுறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தாலுக்கும் வந்துட்டு இது வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி தான் இந்த குக்குமே எனக்குமே வந்துச்சு அதே மாதிரி அந்த குக் வந்து நான் இப்போ வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் வந்து சொல்லுவார் ஸோ இது கேட்டு இசுகு மிடோரியாவே ரொம்ப ஷாக் ஆவார் என்னடா அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம தான் குக்குமே இல்லாமல் இருக்குமே சரி நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதை வந்துட்டு செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுகு மிடோரியாவுமே சொல்லுவார் ரெண்டு நாள் கழிச்சு இசுகு மிடோரியா என்ன பண்ணுறாங்கன்னா பீச் ஓரமாக அங்கே இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அகற்ற முயற்சி பண்ணுறாரு குப்பைங்கிறது சாதாரணமான ஒரு குப்பைகள் இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடாத ஃப்ரிட்ஜ் இந்த காயலங்களில் இருக்க வேண்டிய எல்லா பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஓரமாக தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மேட் க்ளீன் பண்ண சொல்லுவார் இதெல்லாம் இதுக்கு என்ன க்ளீன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நார்மலாகவே என்னுடைய ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற குக் வந்து சாதாரணமான ஒரு குக்கில் அது வந்து பிசிக்கலி வந்துட்டு ரொம்ப வந்து டேமேஜ் ஏற்படுத்தும் அண்ட் அதுக்கும் மேலே நீ வந்து பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் என்னுடைய குக் வந்து நீ வந்து அப்டேன் பண்ண முடியும் நீ நார்மலாக என்னுடைய குயிக் வந்து யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன் உன்னுடைய கை ரெண்டு உடஞ்சிரும் கால் ரெண்டு குஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்லுவார் உடனே நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிற விதமாக இந்த பீச்சில் இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே நீ வந்து க்ளீன் பண்ணிடு நார்மலாக ஒரு ஹீரோ வந்து பண்ணுற வேலை தான் ஸோ அதனால் இது வந்துட்டு உனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ வந்து யூஏஐ ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிற நீ வந்து குயிக் இல்லாமல் இதெல்லாமே பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு குயிக் நீ அப்ளைன் பண்ணணும்னா நீ கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீ யூஏஐ ஸ்கூலில் வந்துட்டு எப்படியோ பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்லுவார் ஸோ அதனால் நீ எல்லாமே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுகு மிடோரியாவை வந்து அவர் வந்து சொல்லுவார் ஸோ ஆல்மேட்டுமே இந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஷெடியூலே தருவார் இந்த மாதிரி நீ இந்த டயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஒரு ஷெடியூல் தருவார் ஸோ அதன்படியுமே இந்த இசுகு மிடோரியாவை என்ன பண்ணுவார்னா 10 மாதமாக இன்டென்ஸாக அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா குப்பைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிருப்பாரு அண்ட் அதே சேம் டைம் அவர் ஸ்கூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாரு இந்த மாதிரி அவருடைய டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவருடைய ரொட்டீனாகவே போயிட்டுருக்கும் இந்த மாதிரி 10 மாதம் அவர் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக அந்த இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து க்ளீன் பண்ணிடுவார் ஸோ இப்படி ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இசுகு மிடோரியா என்ன பண்ணுவார்னா அந்த பொருளை கீழே போட்டு அப்படியே கீழே விழுந்துருவார் இதை பார்த்துட்டு நம்ம ஆல்மேட் ரொம்ப கடுப்பேறுவார் என்னடா இன்னும் 3 மாதத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு இனிமே நீ இன்னும் இதுக்கு தயாராகலையாடா இப்படி பண்ணிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆவார் ஸோ உடனே அந்த இசுகு மிடோரியா ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிருவார் நீ எது கழுதுட்டு இருக்க எனக்கு என்னமோ அது சரியாக படலை நீ உன்னுடைய ஷெடியூல் படி தான் எல்லாமே பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கப்போ இல்லை நான் வந்துட்டு ஓவர் டூ பண்ணுறேன் இதை வந்துட்டு இதற்கு தகுந்தாப்பில் வந்துட்டு இப்படி பண்ணனா நான் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய குயிக் வந்து மாஸ்டர் பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இது எல்லாத்தையுமே ரொம்ப ஓவர் டூ பண்ணுறேன் ஸோ இப்படி ஓவர் டூ பண்ணேன்னா உனக்கு ரொம்பவே எஃபெக்ட் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட்டுமே சொல்லும் போது இல்லை நான் வந்து சாதாரணமாக அந்த யூஏ எக்ஸாமில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கலந்துக்கிட்டு ஒரு நார்மலாக மற்றவங்கள மாதிரி ஒரு ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு விருப்பமே இல்லை நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் நான் வந்து உங்களை மாதிரி ஆகணும் இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும் நான் இந்த மாதிரி ஓவர் டூ பண்ண நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆவேன் அண்ட் அதே சமயம் உங்களை மாதிரி நான் ஒரு பெரிய ஹீரோ ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட்டை பார்த்து சொல்லுவார் ஸோ இது கேட்ட உடனே நம்ம ஆல்மேட் ரொம்ப மோட்டிவேட் ஆகி அவர் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சீரப் பண்ணி இந்த மாதிரி வந்து கொண்டு போவார் ஸோ இப்படியே போயிட்டு இருக்க அந்த பீச் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆயிரும் நம்ம இசுகு மிடோரியாவை என்ன பண்ணுவாருன்னா நிறைய அந்த குப்பைகள்லாம் இருக்குல்ல அந்த குப்பைகளுக்கு மேலே அப்படியே பயங்கரமாக வந்து ஸ்க்ரீம் பண்ணுவார் லைக் அப்படியே பயங்கர மாசம் இருக்கும் அந்த சீனு அப்படியே அவர் ஒரு பக்கம் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்துட்டு நம்ம ஆல்மேட்டு போய் டே 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 என்னடா அதுங்களே இப்படி க்ளீன் பண்ணிட்டேன்
உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குடா, நீ ஒரு நாள் ஹீரோவாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மேட் பார்த்தீங்கன்னா இசுக்கு மீடியோவை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. இசுக்கு மீடியோரையும் ஆனந்த கண்ணீர் விட்டு நம்ம ஆல்மேட் முடி நிற்பாரு. நம்ம ஆல்மேட்டுமே நீ ஹீரோவாக போகிற தருணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய குயிக் வந்து நான் வந்து உனக்கு வந்து பாஸ் பண்ணுறேன், நீ தான் என்னுடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேரை வந்து அப்படியே அவருடைய கூந்தல் அப்படியே பார்த்தீங்கன்னா எடுப்பார். ஸோ அவருடைய ஹேர் எடுத்துகிட்டு இந்தா இதுதான் ஒன் ஃபார் ஆளுடைய குயிக்கு, இதை நீ அப்படியே முடிஞ்சிரு அப்படின்னு சொல்லுவார். என்னது முழுங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இசுக்கு மீடியோரை பார்த்து ஷாக்காவார். அதுதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் ரொம்பவே சிரிப்பாக இருக்கும் இந்த எபிசோடு. அண்ட் இது அப்படி என்ன பண்ணுவானா, நீ வந்து முழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்ல, யோ தின்னா பேதி ஈதி வந்தால் என்ன பண்ணுறது அதெல்லாம் தின்னியா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்ல அவருமே ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஆல்மேட் வந்து அந்த அவருடைய ஹேர் வந்து சாப்பிட வச்சிருவாரு. ஸோ இதுக்கப்புறம் யூஏ ஹை ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் லொக்கேஷனுக்கு இசுக்கு மீடியோரை வந்து போயிட்டு இருப்பாரு. அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போயிட்டு இருப்பாங்க. லாங் சைடு வைத்து நம்ம பாக்குகோவும் பாக்குகோ நடந்து போயிட்டு இருக்கப்போ பின்னாடியுமே இசுக்கு மீடியோரை நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நானுமே ஹீரோ போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ கால் தடுக்கி கீழே விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவர் வந்து காப்பாற்றிடும். ஸோ காப்பாற்றிட்டு அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுட்டு நம்மளும் பேசிட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. பட் அவர் ரொம்பவே ஒரு கூச்சு சுபா உள்ள ஆள் அப்படிங்கிறனால அவர் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடுவார். இப்போ இப்போ நம்ம இசுக்கு மீடியோவே அந்த இடத்துல போய் அசம்பிள் ஆயிடுவார். அங்கே அனௌன்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது சிமிலர் டு த வீடியோ கேம் மாதிரி தான். எப்படி நீங்கள் வந்துட்டு வில்லன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணனா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வருமோ அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு ரோபோட்ஸ் எல்லாமே வரும். அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு புசிக்கிறணும். ஸோ ஒவ்வொருத்தர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு டிஃபீட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பவர்டான ஒரு ரோபோட் ஒரு ஆப்போனன்ட் மாதிரி வந்துட்டு ஒன்று வரும். அதை வந்துட்டு டிஃபீட் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் அதை டிஃபீட் பண்ணாலும் பண்ணலாம்னு ஒன்று தான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நார்மலாக இருக்கிற அந்த ரோபோட்ஸை டிஃபீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இதை வச்சு தான் உங்களுடைய அந்த ரேங்கிங் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்துட்டு அந்த டாப்பர்ஸ் லிஸ்ட் வந்து வருவீங்க. அதன்படி தான் அவங்க வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அனௌன்சர் வந்து சொல்லுவார். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துடுவாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லேசு போட்டாலும் கிடையாது, எல்லாத்துக்குமே வேரியஸான ஒரு குயிக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இசுக்கு மீடியோ ரொம்பவே ஷாக் ஆவார். என்னடா இவனுங்க பூரா பயங்கரமான ஆளுங்களாக இருக்கானுங்களே, நம்மளும் ஆல்மேட்டோட குக் வச்சு எப்படியாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருப்பார். ஸோ இப்படி இருக்க இசுக்கு காலையில் ஒரு பொண்ணு வந்து அவர் வந்து சேவ் பண்ணிச்சுல அந்த பொண்ணை பார்த்துருவாரு. ஸோ பார்த்துட்டு இப்போ போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது டென்னி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் நம்ம இசுக்கு மீடியோரிட்ட நீ வாடிக்கு அந்த பேட்டை போய் பேசிட்டு உன்னோடைய டயத்தை வேஸ்ட் பண்ணாத, அந்த பொண்ணு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லிடுவார். சரி போயிட்டு இருக்க சடனாக மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவருமே அப்படியே நின்றுட்டே இருப்பார், என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பார். ஸோ இவருமே அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றிட்டு போயிட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே அங்கே இருக்கிற ஒவ்வொரு ரோபோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பிரித்து மேஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவருமே என்னடா பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்க அவரை நோக்கி ஒரு ரோபோட் வந்து வருது. அந்த ரோபோட்டை பார்த்தோன்னே மிசுக்கு மீடியர் ரொம்ப ஷாக்காக என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கேன். சடனாக ஆல்மேட் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து இந்த ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற குக் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லுவார். நீ ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் தம் கட்டிட்டு அப்படியே ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீம் பண்ணு. ஸோ அதன் மூலமாகவே ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு குக் வந்து உனக்கு வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இசுக்கு மீடியர் சொல்லிடுவார். ஸோ இப்படி இருக்கிறப்போ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ரொம்பவே பதட்டத்தோடு இருப்பார். அதனால் அந்த குயிக் வந்து அவரால் செயல்படுத்த முடியாது. ஸோ சடனாக யோகா யோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணுவார்னா அவரை சேவ் பண்ணுற விதமாக அந்த ரோபோட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவருக்கும் அந்த அவரை வந்து அந்த பாயிண்ட் வந்து அப்படியே ஏர்ன் பண்ணிடுவார். ஸோ இப்படி போயிட்டு இருக்க நம்ம இசுக்கு மீடியோவை வந்து ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை இருப்பார். ரொம்ப தட்டுமாறலாம் ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அவரால் ஒன்றுமே பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாக்குகோவாக இருக்கட்டும், அப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பொண்ணாக இருக்கட்டும், டென்னி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. அவன் ஒருத்து 28-47 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு இருக்கும். இங்கிட்டு இசுக்கு மீடியோவே ஒரு பாயிண்ட்ஸ் கூட ஏர்ன் பண்ணாமல் இருப்பார். ஸோ இதன்படி அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கு வந்துட்டு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும், 10 நிமிஷம் தான் டைம். அதிலே நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிப்பாங்க எக்ஸப்ட் இசுக்கு மீடியோரியா. ஸோ இன்னுமே 2 நிமிஷம் தான் டைம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கரமான ஒரு ரோபோட்டை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவர் போர்டான ரோபோட்டை வந்து களத்தில் இறக்கி விடுவாங்க. அந்த ஓவர் போர்டான ரோபோட்டை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ரோபோட்டை விட அது ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டானது. அண்ட் அதே சேம் டைம் அந்த ரோபோட்டை அடித்தாலும் அடிக்கலைனாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு அந்த ரோபோட்டை விட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிறதும் அவங்களுடைய ஆக்சுவல் மிஷினு. ஜெயண்ட் ரோபோட்மே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே பேனிக் ஆகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருப்பாங்க. இசுக்கு மீடியோவையும் பார்த்துட்டு ஐயோ அப்பா இதனால அத்தந்திக்கு வந்துட்டுருக்கு, இப்போ நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஓடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு போய் கீழே விழுந்துட்டு அவருமே அப்படியே அந்த இடத்துலேயே அவர் ஒரு பக்கம் ரொம்ப தடுமாறிடுவார்.
என்னடா இது, இந்த நேரம் பார்த்து ஓடவும் முடியல ஒளிய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுக்கு முடியாது உட்காந்துருக்கப்போ பின்னாடி கலையில் ஒரு பொண்ணு அவர் வந்து சேவ் பண்ணாங்களே, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடப்பாங்க. என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அந்த ஜாயின்ட் ரோபோட் என்ன பண்ணுனா அங்கிட்டு இருக்கிற பில்டிங் எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணிடும், அந்த பில்டிங் எல்லாமே அந்த பொண்ணை வந்து அப்படியே சரௌண்ட் பண்ணி எந்திரிக்க முடியாத அப்படியே செஞ்சிடும். இவருமே பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு நம்மளை கீழே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றின பொண்ணாச்சே, இந்த பொண்ணுமே இப்போ கீழே விழுந்து கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கப்போ அவருமே முன்னாடி பார்ப்பாரு பின்னாடி பார்ப்பாரு, நம்ம இப்போ போய் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கலாமா இல்லை இந்த பொண்ணை போய் காப்பாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பார். சரி பார்த்துருக்கப்போ சடனாக என்ன ஆகுனா இந்த ரோபோட் ஆக்சுவலாக அடிச்சு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது, பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டால்மேட் வந்து பேசிட்டு பாரு. ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போதே சடனாக என்ன ஆகுனா அந்த இசுக்கு மிடோரியா அப்படி சடனாக அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே மாயமாக மறைஞ்சிருவார். என்ன பண்ணுவார்னா அந்த ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு குயிக் வந்து யூஸ் பண்ணுவார். அப்படியே அந்த ரோபோட்டுக்கு நேராக பரப்போறோம் அப்படியே பறந்துட்டு நம்ம ஆல்மேட் சொன்ன மாதிரியே அப்படியே தம் கட்டி அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டைட்டான ஒரு ராவான பஞ்சை ஆப்போனட்டுக்கு மேலே செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்கிற மாதிரியே நம்ம இசுக்கு மிடோரியாவையும் அப்படியே ஒரு டைட்டான ஒரு பஞ்சை ஸ்க்ரீம் பண்ணிட்டு ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு விடுவார். அந்த ரோபோட் அப்படியே பறந்து போய் அந்த ரோபோட் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆயிரும். அங்கிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்ப்ளீட்லி ஒரு ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா இவன் பார்க்கறதுக்கு ரொம்ப ஷையாக ஒரு பதட்டமான ஒரு ஆள் மாதிரி சுற்றிட்டு இருந்தான், இவனா இவ்வளோ பெரிய ஜாயின்ட் ரோபோட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொசுக்கி எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே பார்த்துருப்பாங்க. கீழே இருக்கிற அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும். இப்போ இசுக்கு மீடியா ஆன் ஏரில் இருப்பார், அவர் படி காற்றுல அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பார், நான் காற்று இல்லாமல் மிதக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கேன். அவருமே அவருடைய கையை இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அப்படியே பயங்கர ரெடிஷாக இருக்கும், கிட்டத்தட்ட அவருடைய கை உடஞ்சே போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இது ஆல்மேட்டோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் போன தடவை நான் வந்துட்டு பேக்குக்கோ காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன அறியாமலே போய் அவனை போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணுக்காக நான் அதை பண்ணுறேன் அண்ட் இதெல்லாமே கிட்டத்தட்ட ரொம்பவே சிமிலரான சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசுகுவும் சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கேன் நான் வாட்டிக்கு என்ன மிதந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ சடனாக அப்படி கீழே விடுவார், ஐயோ நம்ம இன்னைக்கு மறுக்கையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்காரு, என்னடா பண்ணுறது என் கை உடஞ்சி போச்சு கால் உடஞ்சி போச்சு என்னை யாருமே காப்பாற்றிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அப்படி கீழே விழுந்துட்டு இருப்பாரு. ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் இதுக்கு தானா, இதோட என் வாழ்க்கை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் இப்படி புலம்பிகிட்டே இருக்க, இங்கிட்டு இவருடைய லெஃப்ட் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், என்னுடைய கால் தான் உடஞ்சி போச்சு இந்த கையை உடஞ்சி போச்சு இந்த கையுமா அப்படியே நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு நான் என்னென்ன காப்பாற்றிக்கணும் ஒரு டைட்டான ஒரு பஞ்சை நான் அப்படியே விடுறேன் அண்ட் திரும்ப நான் ஒன் ஃபார் ஆல் அப்படிங்கிற குக் வந்து யூஸ் பண்ணுறேன் அது மூலமாக என்ன என்ன இப்போதைக்கு நான் வந்து காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டான ஒரு பஞ்சை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா விழுகிற அப்படியே சமயத்தில் அப்படியே அந்த பஞ்ச் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கப்போ சடனாக என்ன ஆகுனா அந்த பொண்ணு தான் திரும்ப வந்துட்டு நம்ம இசுக்கு வந்து காப்பாற்று எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலார்னு ஒரு அரை விடும், அந்த பலார்னு விட்டு அரைக்கே அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு கீழே விழுந்துருவான். ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குயிக் இருக்கும், அந்த குயிக் மூலமாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இசுக்கு வந்து காப்பாற்றுவாங்க இதுக்கு முன்னாடி. அண்ட் இப்போவுமே கீழே விழுந்த இசுக்கு மிடோரியா அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் வந்து போயிடுவார், அவரால் இப்போ எந்திரிக்கவே முடியாது, அவர் அப்படியே படுத்த படிக்கவே போயிடுவார். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்து ஷாக் ஆயிடுவோம், என்னடா ஆள் இவன், இவன் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப டம்மி பீஸ் மாதிரில இருந்தால் நம்மக்கிட்ட ஒரு வேலை ஆக்டிங்கை போட்டானோ இவ்வளோ பயங்கரமான ஒரு குயிக் வச்சுட்டு எப்படி இவன் வெளிக்காட்டாமல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஷாக் ஆவாங்க. டென்னியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் இது எவனுங்களுமே புரியலை போல், ஆக்சுவலாக இவன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கான காரணமே ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஜஸ்ட் இந்த ரோபோட்டை அடித்தாலும் அடிக்கலனாலும் இவனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்னியா அப்படிங்கிற ஒரு கேரக்டருமே சொல்லுவார். அதனால் இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் புரியவே இல்லை, ஆக்சுவலாக இந்த ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹீரோ ஆகிறதுக்கு தான், ஹீரோ ஆகிறதோட நோக்கமே ஆபத்தில் இருக்கவங்களை காப்பாற்றுறது தான், அதுபடி தான் இந்த இசுக்கு மீடியாவும் இப்போ பண்ணியிருக்கான், இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்னியாவும் ஒரு பக்கம் இங்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதே சமயம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த விஷயம் தெரியாமல் இவனுங்க ஒரு பக்கம் இவனோட குயிக் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட டென்னியா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் ரெக்கவரி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க, அந்த ரெக்கவரி கேர்ள் தான் அந்த யூஏ ஹைஸ்கூலுடைய ப்ரோனர்ஸ், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இசுகு மிடோரியாவை வந்துட்டு கிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதன் மூலமாக தான் அவங்ககிட்ட ஹீல் ஆவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிஞ்சிட்டு நம்ம இசுகு மிடோரியாவும் பழையபடி ஆயிடுவார், அவருமே வீட்டில் உட்காந்துருப்பார். இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் அவருடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாமே வர்றது. ஸோ அவருமே உட்காந்துருப்பார், என்னடா நம்மளே எப்படி ஃபீல் ஆகத்தான் போகிறோம் நம்மளுமே ஜீரோ பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே சேம் டைம் நம்ம ஆல்மேட் கூடவும் இவர் வந்துட்டு கனெக்ஷனில் இருக்க மாட்டார், ஒரு வாரம் எதுவுமே பேசாமல் வர இருப்பார். ஸோ இப்படி இருக்க இசுகு ஓடாமல் ஒரு என்வெல்ல போட வருவாங்க, இது வந்துட்டு அந்த யூஏ ஹைஸ்கூல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே காப்பாங்க. இதை பிரித்து பார்த்தோன்னே ஒரு ஹோலோகிராஃபிக் மாதிரியான ஒரு மெசேஜ் மாதிரி தான் இருக்கும், லைக் இந்த பெட்டி நெலிவ் ஃபோன்ஸில் நம்ம கிராண்ட் பாப்பேஸ் வரல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அண்ட் இதில் நம்ம ஆல்மேட் பேசுவார், சாரி இவங்க கூட ஒரு வாரம் பேசாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அண்ட் அதே சேம் டைம் நான் யூஏ ஸ்கூலுடைய ஒரு புது டீச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு வேறு சொல்லுவார். அண்ட் அதை மட்டும் சொல்கிறது இல்லாமல் இசுகு தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்ததான் வந்துட்டு சொல்லுவார். அண்ட் இதன் மூலமாக வந்துட்டு நீ பெஸ்ட்டை கொடுத்துருக்க அண்ட் அதே சேம் டைம் நீ வந்துட்டு ஜீரோ பாயிண்ட்ஸில் தான் இன்னுமே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் சொல்லுவார். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம ஆல்மேட்டும் என்ன பண்ணுவார்னா ஒரு கிளிப்பை போட்டுக்காப்பாரு, அந்த கிளிப்பில் இதுக்கு முன்னாடி நம்ம இசுகு மீடியாவே ஒரு பொண்ணுகிட்ட பேசினார்ல அந்த பொண்ணு தான் பேசும், அந்த பொண்ணு என்ன சொல்லுனா இதுக்கு முன்னாடி என்ன ஒருத்த வந்து சேவ் பண்ணால அவன் வந்துட்டு அந்த பேட்டில் ஃபீல்டில் ஐ மீன் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறத வந்து நான் கேட்டேன். ஸோ அதனால்
அவன் வந்து என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய பாயிண்ட்ஸ் வந்து அவனுக்கு கொடுக்குறதா நான் வந்து இருக்கேன். ஸோ அதனால என்னோட பாயிண்ட்ஸ் அவனுக்கு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கப்போ இசுகு மிடோரியவும் அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அனௌன்சர் என்ன சொல்லுவார்னா, அந்த பொண்ணுகிட்ட நீ வந்து உன்னுடைய பாயிண்ட்ஸை இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அப்படி ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவார். இதோட நம்ம ஆல்மேட் வந்து பேச கண்டினியூ பண்ணுவார். நான் இதுக்கும் மேலே ஃபர்தராக போய் அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாமே பேசி பார்த்தேன். அவன் வந்துட்டு ஜாயண்ட் ரோபோட் அடித்தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹீரோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறதே நீ வந்து ஹீரோ ஆகிறதுக்கு மட்டும்தான், ஹீரோ அப்படிங்கிறதே ஒருத்தனை வந்து காப்பாற்றுறதுக்காக தான், அவன் வந்துட்டு ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தான் ஒரு ஜாயண்ட் ரோபோட் வந்து அட்டாக் பண்ணான். ஸோ அதனால இவனுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்மேட் கலந்து பேசினப்போ அந்த ஜட்ஜஸ்மே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஹீரோ ரெஸ்கியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம இசுகு மிடோரியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்கிங் சிஸ்டம்லேயே நம்பர் ஒன் பிளேஸை கொடுத்து 60 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசுகு மிடோரியாவுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ அந்த அனௌன்சர் பேசுறதை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட நம்ம அனௌன்சருமே என்ன சொல்லுவார்னா, நீ வந்துட்டு அவனுக்கு வந்து பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா அவன்ட்டு ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்சருமே சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே மிக்ஸ்அப் பண்ணி நம்ம இசுகு மிடோரியா கேட்டவொடனே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர் விட்டு நானுமே ஹீரோ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே சந்தோஷப்படுவார். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்குவோம். அண்ட் இந்த சீரீஸை நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் அதுக்கும் மேலே இந்த சீரீஸை பார்த்ததுக்கப்புறம் இந்த அனிமே சீரீஸை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்குமே ஒரு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதே இந்த அனிமே சீரீஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இந்த அனிமே சீரீஸை பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சதாக மறக்காம 150 லைக்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் இதன் மூலமாகவே இந்த சீரீஸை நானுமே கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் இந்த சீரீஸை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ், ஐ மீன் பொதுவாகவே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணி விட்ருங்க. நான் உங்களுக்கு எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.